வணக்கம். கேஸ் சிலிண்டரோட விலை வந்து ரொம்ப கிடுகிடுன்னு உயர்ந்துட்டு, அதாவது பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே 75 ரூபாய் உயர்ந்திருக்கு. கடந்த 8 மாதமாக 215 ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கு. மானியமும் கொடுக்கப்படலை. அதனால் மக்கள் வந்து பெரிய அவஸ்தைக்கு உள்ளாயிருக்காங்க. அவங்களோட அவஸ்தையை வந்து நம்ம செய்தியாக கேட்டுட்டு கடந்து செல்ல முடியாது. கண்டிப்பாகவே களத்தில் இறங்கி அவங்களோட குரலாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இந்த விலைவாசி உயர்வை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பொருளாதாரத்தில் கொரோனாவால் பின்னோக்கி போயிட்டாங்க மக்கள். இப்போ பொருளாதாரத்தில் பின்னோக்கி போன சூழ்நிலையில் இது மாதிரியான அத்தியாவசிய பொருளோட விலைவாசி உயர்வை எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க? மக்களோட சிரமத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணியிருக்கு அரசாங்கம் அப்படிங்கிறத பார்வையில் நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டம் அரசு கவனத்திற்கு செல்ல வேண்டும். அரசு வந்து இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். ஒருவேளை இவங்க கவனம் செலுத்தலைன்னா இது ஒரு மாபெரும் போராட்டமாக தமிழகம் முழுவதும் நடத்தும். இல்லை, இதுவரைக்கும் அவங்க நிலைப்பாடு எதுவும் தெரியாததுனால தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். இதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வேற எரிபொருள் என்னன்னு சொல்லி அதை அரசாங்கம் தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். மக்களே தேடி மக்களே எல்லாம் செஞ்சுக்கணும்னா அப்புறம் மக்களுக்காக எதுக்கு அவங்க பிரதிநிதியாக மாறுறாங்க? எதுக்கு ஓட்டு போட்டு தேர்தல் வச்சு இவ்வளோ நேரத்தை வீணடிச்சு இவ்வளோ பண செலவீடு பண்ணி மக்களுக்கான நபர்களாக எதுக்கு இருக்கணும்? அதுக்கு மக்களே எல்லாமே பார்த்துக்கலாமே. நேபாளம் இலங்கை போன்ற இதெல்லாம் 50 ரூபா தான் பெட்ரோல், ஆனால் இங்கே மட்டும் 93 ரூபா வந்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து அவங்க எண்ணெய் சந்தைகள்லாம் வந்து அவங்களே அவங்க விலையை வந்து நிர்ணயிச்சிக்கக்கூடிய அளவுக்கு உரிமைகள் இருக்குது. இவங்க வந்து இப்போ வரிகளை வந்து அரசாங்கம் நிச்சயமாக கவனம் செலுத்தலாம். வரியை குறைச்சி மக்களுக்கு நலன் பெறும் வகையில் வைக்கலாம். ஏன்னா சரியான நிர்வாகம் அப்படிங்கிறது இல்லைங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் நிலவிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நிர்வாகத்தில் அவங்களுக்கு திறமை பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியல் நோக்கம், தேர்தல் நோக்கம், இது மாதிரி ஒரு அட்ராக்டிவாக, அதாவது எப்படி விளம்பரப்படுத்துகிற மாதிரி உள்ள விஷயத்தை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர அடிப்படையாக மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறதுக்கு தவறிடுறாங்க. தேவைகளுக்கு குரல் கொடுத்தாலே தேச துரோகின்றாங்க பாஜகவில். இல்லை, தேவைகளுக்கு குரல் கொடுத்தா அது யார் சொல்கிறாங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த கூட நான் விரும்பலை. இங்கே தேவைகளுக்கு அடிப்படையாக எங்களோட உரிமைகள் மறுக்கப்படும் போதும் நாங்கள் கஷ்டப்படும் போதும் அதை குரலாக பதிய வைக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஜனநாயக நாட்டில் இல்லாமல் நாங்கள் ஒரு சர்வாதிகார நாட்டில் இல்லை. சர்வாதிகார போக்கில் இருக்க முடியாது. இங்கே ஜனநாயகம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. இங்கே மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்கே ஆட்சி நடத்தணுங்கிறதுனால வி ஆர் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஜனநாயகத்தின் முறையில் எதை வேணாலும் நாங்கள் கேட்போம். எங்களுடைய கஷ்டத்தை கேட்குறோம். இன்றைக்கி இத்தனை ஏழை தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவங்க வீட்டு பிரச்சனை, அதற்காக இங்கே வந்திருக்காங்க. இங்கே மற்ற அரசியல் கட்சி மாதிரி நாங்கள் கூட்டம் எதுவும் பண்ணலை. எல்லா பெண்களுமே இது ஏன் வீட்டு பிரச்சனைன்னு சொல்லி வந்தவங்க தான். கேஸ் விலை, பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து பாஜக வந்து ராமர் கோயில் கட்டுறதை பற்றி பேசியிருக்காங்க. இது எப்படி பாருங்க? இல்லை, இது இப்போ சம்மந்தம் இல்லாத கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி பேசணும்னா அரசாங்கத்தால் எத்தனையோ திட்டங்கள் தேவையில்லாமல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இந்த மாதிரியான கேள்விகள் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மக்களோட போராட்டத்துக்கு வந்து மத்திய அரசு செவி சாய்க்கல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டத்துக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்போ போராட்டங்களால் இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் நம்புறீங்களா? நினைக்கிறேன் கண்டிப்பாங்க. ஏதாவது இது முதல் படிங்க. போராட்டம் அப்படிங்கிறது அது மத்திய அரசு வந்து விவசாய போராட்டத்துக்கு செவி சாய்க்காதது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்னொரு நாங்கள் ஒரு நிகழ்ச்சி வச்சு சொல்கிறோம். ஆனால் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே 2,38,00,000 பேர் இருக்காங்க வாடிக்கையாளர்கள், கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்க. அப்போ இது எல்லா குடும்பங்களிலும் உள்ள பிரச்சனை இது. இந்த பிரச்சனை பெண்கள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அரசு கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட ஆர்ப்பாட்டமாக நாங்கள் மேற்கொள்கிறோம். கவனம் செலுத்தலைன்னா அதை நாங்கள் போராட்டமாக மாற்றுறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பாருங்கள், பெண்கள் வந்துட்டே இருக்காங்க. நேரமாக கூட இங்கே பெண்கள் கூட்டம் அதிகமாயிட்டு தான் போகுது. செய்தி வந்து போஸ்டர் மூலமாகவே தன்னிச்சையாக பார்த்துட்டு வந்தவங்களே 100 பேருக்குள் இங்கே வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் இது ஒவ்வொரு குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் நிச்சயமாக செவி சாய்க்கணும். அமைச்சர் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெட்ரோலுக்கான வரியை வந்து குறைக்க முடியாது, அந்த வரியை வச்சு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் வந்து எங்கே பண்ணணுமோ அவங்க டாஸ்மாக்லேருந்து வர வருமானத்தை வச்சு பண்ண சொல்லலாம். ஏன்னா டாஸ்மாக் வருமானங்கிறது கள்ள வருமானமும் வருது, சாதாரணமாகவே 30,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் விலைவாசியை உயர வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு மது அப்படிங்கிற தேவையில்லாத அரக்கன் நம்ம தமிழகத்தில் இங்கே பாருங்கள். இந்த சென்னையில் நான் பார்க்குற இடத்துல டாஸ்மாக் வெளியில் வந்து டிராஃபிக்கே ஜாம் ஆகிடுது.
ஒரு அவசரத்துக்கு கூட மக்கள் பயணம் செய்து போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இடையூறாக இங்கே டாஸ்மாக் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பெட்ரோலில் நாங்கள் இது பண்ண முடியாது, அது பண்ண உங்களுக்கு எது தேவையோ தேவையில்லாதோ அதில் நீங்கள் உங்களோட வரிகளை வச்சு நாட்டை நிர்வாகம் பண்ணுங்க, அதை விட்டுட்டு அடிப்படையாக அத்தியாவசியமாக அன்றாட சோறு சாப்பிட்றதுல போய் கை வைக்கலாமா, அன்றாட சாப்பிட்ற இடத்துல போய் கை வைக்கலாமா, அந்த மக்கள் எப்படி வாழ முடியுங்க? அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,000, 7,000, 9,000 இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. 6,000 சம்பளம் வாங்குறவங்க, 5,000 சம்பளம் வாங்குறவங்க கூட இருக்காங்க இங்கே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதம் 1,000 ரூபாய் நாங்கள் சிலிண்டருக்கு செலவு பண்ணணும்னா அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க, போக்குவரத்து பண்ண முடியுமா? பஸ் கட்டணமும் அதிகம், வெங்காய விலையும் அதிகம், எல்லாம் அதிகம்னா எப்படி வாழ முடியும்? அதற்காகத்தான் இந்த பிரச்சனையே எடுத்திருக்கோம். யார் சொல்றா? அவங்க 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 ஒரு கட்சியில் இப்போ தான் இப்போ இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. அவங்க மாறி மாறி அவங்க அந்தந்த கட்சிகளுக்காக பேசுகிறது எங்களோட வேலை கிடையாது. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி முழுவதுமாக மக்களுக்கான கட்சி, மக்கள் நலனில் நாங்கள் மிக அக்கறை கொண்ட கட்சி. நாங்கள் போடுற வழக்குகளும் எடுத்திருக்க ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அத்தனையுமே கடந்த 1.5 ஆண்டுகளாக மக்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பதவிக்காக கட்சிக்காக பேசக்கூடிய நபர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நன்றி.